உழைப்புக்கு பேர் போன ஒரு பாரப்பட்டி. அந்த ஊர்ல ஒரு ரவுடி. இல்ல, ஊரே ரவுடி. கதைப்படி நாலு முக்கிய கதாபாத்திரம். பேட்டை வேலனோட ஏரியா, ரெண்டாவது கலவர காலனி மஸ்தானோட ஏரியா, மூணாவது
அன்பு, நாலாவது செல்வம். சிட்டி அல்ட்ரா சிட்டி, சிட்டி அல்ட்ரா சிட்டி, இந்த கற்பர் தமிழ் மன்ன, கற்பர் தமிழ் மன்ன, யாரோ இசை பாரோ, சிட்டி அல்ட்ரா சிட்டி, எங்க வேற இசை பாரோ, வேற இசை பாரோ, எங்க ஊரு ராக் சிட்டி இருக்கு நாங்க தாண்டா ஐடென்டிட்டி, எங்க ஊரு ராக் சிட்டி இருக்கு நாங்க.
உடனே பேட்டையோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம். சலாம் பாய். மாலிக்கும் சலாம். என்ன பாய் வந்து ரொம்ப நாள் ஆச்சா? மன்னிச்சுக்க பாய். என்ன பாய் புதுசா மீட்டிங்லாம்? உனக்கு தெரியாத பேட்ட, யால மாறி விட்டு அது எப்படி பாய் முடியும்? என் ஆளை போட்டதே நீ தான். அதனாலதான் பாய் ஆளை தூக்குன. எந்த நம்பிக்கையில என்கிட்ட டீல் பேச கூப்பிட்டுருக்க? எவ்வளவு பணம் வாங்கிக்கப்பட்ட அவ எனக்கு முக்கியம். பணமா? ரவுடியத்துக்கு பணம் முக்கியம் இல்ல பாய். பாயம் நீ தரணும்னு சொன்ன பணமே நான் கொடுத்த பயத்தினால வருது பாய். அது உனக்கு புரியலையா? அதனுடைய செல்லத்துடைய எனக்கு வேணும். அது முடியாது பாய். புரிஞ்சுக்கப்பட்ட அந்த லேடைய வர லாபத்தை ஆளுக்கு பாய பிரிச்சுக்கலாம். பேட்ட, இங்க காடுனாலும் சரி கடவுளாலும் சரி ரெண்டுமே நான் தான். செல்வத்தோட ஏரியா எனக்கு கிடைக்கட்டும் பரவாயில்ல, உனக்கு கிடைக்க விட மாட்டான் இந்த பேட்ட. அண்ணன் பிறந்த நாளா ஒரே என்ஜாய் தான். பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு.
மலையும் மலையை சுற்றி உள்ள நிலமும் எங்கள் அண்ணன் பேட்டைக்கு தானே இருந்தோம். இந்த இடத்த அழைச்சி போற பேட்டைக்கும் பேட்டை ஆளுங்க தெரிஞ்சு வரனே அப்படியே கண்டா இருந்தா. நே வந்துட்டாங்கண்ணே. வரட்டும் வரட்டும். ஒழுங்க பிரச்சனைலாம் போயிருங்கடா. இந்த விட எங்கள் அண்ணன் தான் நின்னோம். ரொம்ப காலங்கடா ஒழுங்காக போயிருங்க. சொல்லிடுவோண்டா கம்னரு. என்னதான் இருந்தாலும் இந்த இடம் தாய்க்கு தான் சொந்தம். கிளைமேட் வேற சொன்னா கிளைமேட் அனுப்பு. சரி ராஜா, அங்கேயும் ஒரே சத்தமாக இருக்கு, வேணும்னு பாடுறேன். நான் குளிச்சுட்டு போய் பார்க்கட்டுமா? சொன்னதான் செய்யறா. ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல, அந்த மலைக்கு நிலத்துக்காண்டி உங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணுக்கும் பிரச்சனை இல்லாத மலையா? நாலு எடுத்து படிச்சதுனால உனக்கு மலையை பத்தி அருமை தெரியும். ஆடா எங்க போற Thank you.
முடிச்சுட்டுங்கடா. Thank you.
வருவானா மாட்டானா? கண்டிப்பா வருவான். பெரிய தலைகளை தவிர்த்து மற்றவங்களாம் வெளியில் போகடா. நானும் வெளியே போக போனேன், நீ போ, நான் பார்த்துக்கிறேன். அன்பே, என் பசங்க கழிச்ச என்ன பாய் பிரியாம பேசுற? அன்பு நம்ம பாய் பாய், ஏதோ தெரியாதனால நடந்திருக்கோம். தப்பு பண்ணாங்க, அதான் அடிச்சேன். அதுக்காக அடிக்கலையா? அவசரப்படாத பாய், தேவையில்லாத பேசுறேன்னா. உங்க ஆளுங்க என் ஏரியாவில் வரக்கூடாது, வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. எங்களுக்கு காப்பாற்றி வேற வழி தெரியல. அவனால ரவுடிச்சு கையில ரவுடிச்சு உசுரை காப்பாற்ற முடிஞ்சது. அன்பே, உசுரை எடுக்கும் செய்யும். என் மக்களுக்கு நல்லா செய்யணும் நினைக்கிறேன். நான் ஒரு நல்ல வாங்கி வாங்கிட்டு அதை வச்சு மக்களை காப்பாற்றிக்கோ. என்ன பில்லு வேணும் உனக்கு? இது தற்பெருமை தான், என்ன சொல்லியா?
இந்த சுத்துப்பட்டி உள்ள மொத்த ஊர்லையும் ரொம்ப நாளும் சரி ஊரை அடித்து கிடையாது எந்த ஊர் இல்லைடா. பாறைப்பட்டிடம் என்ன பண்ணட்டும் கேள்வி பண்ண நாக்க அறுத்து போடுறான். ஒட்டுமொத்த பாறைப்பட்டியும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தான் செல்வம். ஏத்த மஸ்தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ஆசை செல்வத்தோட ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் செல்வம் இறந்த பிறகும் அந்த ஆசை கனவாகவே இருந்தது. வீழ்ந்தவன் அல்ல செல்வம், துரோகத்தில் வீழ்ந்தார். சரி இந்த கதையில ஒரு கேள்வி கேக்குறேன், இந்த கதையை நீங்க எப்படி புரிஞ்சிருக்கேன்னு பாப்போம். சரி இந்த கதையோட வில்லன் யார்? அப்ப ஹீரோ? ஹீரோ வந்து அன்பு செல்வம் பாட்டி. கதைப்படி இந்த கதையில வர நாலு பேருமே கெட்டவங்க. கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெயின்.